Varai, varai. Guys, குக்கல் எங்களோட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, அருமையாக இருந்தது. ஸோ குக்கல் முடிச்சிட்டோம். நம்ம குக்கல் முடிச்சுட்டு இப்போ அடுத்து இன்னொரு ஆஃப் பீட் பிளேஸ் போயிட்டுருக்கோம். அந்த இடத்துக்கு பேர் தான் மன்னவனூர். இப்போ நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மன்னவனூரோட லேக் வியூ பாயிண்ட்லாம் நின்றுட்டுருக்கோம். ஸோ குக்கல் கிராமத்துலேருந்து வெளியில் மெயின் ஜங்ஷனுக்கு வந்துட்டு ரைட் கட் பண்ணி மன்னவனூருக்கு போகணும். ரைட் கட் பண்ணி ஒரு 1 கிலோமீட்டர்லேயே இந்த வியூ பாயிண்ட் வந்துடும். அண்ட் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும் அப்படின்னா நமக்கு மன்னவனூர் எக்கோ பார்க் வந்துடும். அங்கே தான் இந்த லேக்லாம் இருக்குது. ஸோ இப்போது அந்த லேக்கோட வியூ பாயிண்ட்டை பாருங்கள். கொடைக்கானலிருந்து மேற்கு பக்கமாக 35 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு அழகான விவசாய கிராமம் தாங்க மன்னவனூர். இந்த இடம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6000 அடிக்கும் மேலே அமைஞ்சிருக்கு. இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 1500 குடும்பங்கள் இருக்குங்க. இந்த ஊர் மக்களோட வாழ்வாதாரம் விவசாயம். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், பட்டாணி, கோஸ், பூண்டுன்னு பல வகையான காய்கறிகளை விளைவிச்சு உள்ளூர் சந்தையில் விற்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் பல இடத்துக்கும் ஏற்றுமதியும் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த மன்னவனூரில் இருக்கிற ஒரு அழகான இடத்துக்கு தாங்க நம்ம போகிறோம். நீங்களும் வாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம கூக்கல்ல இருந்து கீழே கொஞ்சம் இறங்கி வந்து மன்னவனூர்ன்ற ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜ்க்கு வந்திருக்கோம். என்னடா அது எல்லாத்துலேயும் வந்து பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப அழகாக தாங்க இருக்குது. இது ஒரு ஆஃபீட் பிளேஸ் தான். இங்கே மெயினாக சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து மன்னவனூர் ஈக்கோ பார்க். சுற்றுச்சூழலை எப்படி பராமரிக்கணும், எப்படி இது பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டால்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மன்னனூர் ஈக்கோ பார்க்லேருந்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான அகெயின் ஒரு சின்ன லேக் வரும். அங்கே வந்து பரிசல், அதாவது கொரக்கல் ரைடுன்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் இப்போ புதுசாக வந்து கயாக்கிங்னு ஒன்று வந்திருக்கு. இது நான் ஆல்ரெடி கொடைக்கானல் விசிட் பண்ணியிருந்த போது அந்த கயாக்கிங் இல்லை. ஸோ கயாக்கிங் நீங்கள் சிங்கிள் ஆப்ஷன் போய்க்கலாம், டபுள் ஆப்ஷன் போய்க்கலாம். அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கீழே இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர ஹார்ஸ் ரைட் இதுவும் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தோராயமாக ஒரு 2 hours எடுக்குங்க இந்த பிளேஸில் வந்து நீங்கள் வந்துட்டு இந்த சீனரிஸை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு எக்கோ பார்க் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நடந்து போயிட்டே இருக்கணும். நடந்து போய் அந்த டெட் எண்டில் தான் உங்களுக்கு அந்த லேக் வரும். ஸோ இந்த சீனரிஸ்லாம் பார்த்துட்டு லேக்கில் அந்த எல்லா இதுவும் என்ஜாய் பண்ணணும், எல்லா ரைடும் என்ஜாய் பண்ணுவேன், எனக்கு வந்து கொரக்கல் மட்டும் இல்லை நான் எல்லாமே என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னா மினிமம் 2 to 2.5 hours ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டே பிளான் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ட்ரி டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 9:00 காலைல ஷார்ப்பாக திறந்துருவாங்கங்க, அண்ட் ஈவினிங் வந்து 5 மணி வரைக்கும் தான். ஸோ உங்கள் டே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இன்னொரு சிறப்பு அம்சம் ரெண்டு சொன்னேன் இல்லையா, ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஷீப் ஃபார்ம் இருக்குது. ஸோ நீங்கள் போய் பார்க்கணும் எப்படி வந்து அந்த அங்கேருந்து அந்த உள்ளெல்லாம் தயாரிக்கிறாங்க. அண்ட் இந்தியாவில் வந்து உள் தயாரிக்கிற ஒரு முக்கியமான நிறைய முக்கியமான இடங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான இடம் தான் அந்த மன்னவனூர் ஷீப் ஃபார்ம். இங்கே அந்த ஷீப்பை வளர்த்து அங்கே கொண்டு போய் அந்த ஃபர்ரை கலெக்ட் பண்ணி உள்ளு தயாரிக்கிறாங்க. ஸோ அதுவும் ரொம்ப சிறப்பம்சமான இடம். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்பாட்ஸுமே ஒரு 2 to 3 hoursக்குள்ளே கவர் பண்ணிவிட்டு ஆராம்ஸே நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இந்த எக்கோ பார்க் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கும். இங்கே வந்துட்டு ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் இருக்குது. அண்ட் நம்ம தாண்டி வந்துட்டோம் டுவர்ட்ஸ் த ஃப்ரண்ட்லேயே வந்து நமக்கு லேடிஸ் ரெஸ்ட் ரூம் இருக்குது. அது போகும்போது நாங்கள் கவர் பண்ணி காமிக்கிறோம். ஸோ உங்களுக்கு அவசரத்துக்கு ஏதாவது எதுனா யூஸ் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸில் இருந்து நம்ம ஒரு 1/2 kilometer வாக் பண்ணி வந்துட்டோம். அண்ட் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் மன்னவனூர் லேக். இந்த பிளேஸ் வந்து ஒரு ஈக்கோ பார்க், அதாவது சுற்றுச்சூழலை ப்ரமோட் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ண ஒரு பார்க் தாங்க இது. ஸோ இங்கே டாய்லெட்ஸ், டஸ்ட்பின், கேன்டீன்னு டூரிஸ்ட் ஹெல்ப் பண்ணுற மாதிரி எல்லா அமினிட்டிஸும் இருக்குது.
ஃபேமிலிஸ்க்கு ஏத்த இடங்க அது. ஸோ கைஸ், இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். இங்கே தான் பாருங்கள், இங்கேருந்து தான் காரைக்கல் ரைட் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேர் வந்திருக்கிறதுனால 200 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டோம். இங்கே பாருங்கள், தெரியுதா? ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் அதை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வியூ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து மினிமமே ஒரு 2 மணி நேரம் சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே சரினா இருக்கும், சீனிக் வியூ ஜாலியாக. அங்கே பாருங்கள், உட்காரத்துக்கெலாம் சீட்டர்ஸ் இருக்குது, அங்கே ஒரு சீட்டர் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போய் உட்காந்துட்டிங்கன்னா அப்படியே வித் த வியூ யூ கேன் என்ஜாய். அண்ட் மோரோவர் வந்து இது வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் அந்த ஹில்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மலை தொடர்ச்சி அப்படியே சூப்பராக அப்படியே வேவியாக போயிட்டே இருக்குங்க. அண்ட் நடுவில் ஃபாரஸ்ட்டும் இருக்கிறதுனால அப்படியே செம சில்லுன்னு இருக்குது. நாங்கள் இன்னும் தண்ணியை கூட டச் பண்ணல, அப்படியே கூலாக காற்றடிக்குது நாலு பக்கமும். ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதுனால எப்படி சொல்கிறது, லிட்டலாக எங்கள் வாயிலேருந்து புக வரல. அந்த அளவுக்கு நாங்கள் சில்லுன்னு ஃபீல் பண்ணுறோம். ஸோ எஸ்பெஷலி வந்து இந்த இடம் ரொம்ப கூலாக இருக்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, லேக் இருக்குது. ஆப்வியஸ்லி நேச்சுரல் ரிசோர்ஸ், நம்மளுக்கு வாட்டர் ரிசோர்ஸ் இருந்தாலே பயங்கர சில்லுன்னு ஃபீல் பண்ணுவோம். அதை சுற்றி மவுண்டன்ஸ் அண்ட் கவர்ட் பை ஃபாரஸ்ட், அதுதான் இன்னும் இந்த இடத்த வந்து ஸ்பெஷலாக ஆக்குது. கண்டிப்பாக இந்த சீசன் இந்த பிளேஸ்க்கு வந்து நீங்கள் எப்போனாலும் வரலாம். ஜான்வரி படி மார்ச் அப்படிலாம் கிடையாது, பட் ரெயினி சீசன் விட்டு கொஞ்சம் தூரம் ஒரு 1 வீக் கழித்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற சுத்தீவிர இருக்கிற படர்ந்து இருக்கிற எல்லா இடமும் உங்களுக்கு க்ரீனிஷாக தெரியும், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும். அதுவே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், ரைடை தாண்டி அந்த சீனரியை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ பிளான் பண்ணுங்கள் மன்னனூர் லேக் வரத்துக்கும். இக்கோ பார்க்கில் ஒரு நல்ல ஒரு பிக்னிக் ஸ்பாட் உங்கள் ஃபேமிலி கூடயோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ வந்து ஹிப்பி ஸ்டைலில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஸோ ராஜு ஸ்டெப் ஆன் பண்ணிட்டான் கொரக்கல் போட்டில். எப்படி இருக்கு ராஜு ஃபீலிங்? படியேறி நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஸோ இவர் தான் நம்மளை கூப்பிட்டு போகிறாரு அந்த லேக்கோட எண்டு வரைக்கும். ஸோ ஐம் எக்ஸைட்டட் டு கோ ஆன் ஃபார் அ கொரக்கல் ரைட். யே வாராய் வாராய் திடீர்னு பாட்டுலாம் பாடுறா, என்ன ஆச்சுன்னு தெரியல. சோ நாங்க மூணே மூணு பேர் தான் ஜாலியா ஜாலியா எங்க கூட சேர்ந்து நீங்க ஜாலியா. சாமையா இருக்குங்க, அப்படியே சுத்தி சுத்தி சொல்லிட்டு போகுது, வேற லெவல்ல இருக்கு. அண்ட் நாங்க ரெண்டு பேரும் தான் போட்ல ஸ்டெப் ஆன் பண்ணிருக்கனால நல்லாவே என்ஜாய் பண்ண முடியுது. சூப்பரா ஓடி போறாரு அவரு. இது எவ்வளவு ஆழம் இருக்கு? இது எப்பல இருந்து டூரிசம்? ஆழம் வந்து 25 அடி. ஓகே, 25 அடி. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து பாதுகாப்பா கொண்டுறோம், பாதுகாப்பா கொண்டுறோம். வேற எந்த டிஸ்டர்ப் பண்ணதும் ஓகே. ஓகே, எந்த பிரச்சனை இல்லாம சேஃப்டி வைஸ் சேட்டு கொடுத்தோம். ஓகே, எந்த டைம்ல சீசன்ல வந்தா நல்லா இருக்கும், சூப்பரா என்ஜாய் பண்றது? ஏப்ரல் மாசம் வந்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா ஏப்ரல்ல வந்து ஃபுல்லா ஃபுல் சீசன்ல கூட்டம் நிறைய இருக்கும். ஆ, கூட்டம் நிறைய இருக்கும். சோ இது ஃபுல்லா வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மென்ட் தான் வந்துட்டு பண்றாங்க இல்லையா? ஃபுல்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மென்ட். நீங்க எத்தனை வருஷம் ஓட்டிட்டு இருக்கீங்க? நாங்க வந்து 5 வருஷம் ஓட்டிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். செம்ம ஈவினிங் டைமா, வெயிலே இல்லை. கிளைமேட் உங்களுக்கே பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே சுற்றி சுற்றி போகுதுங்க. சுற்றி சுற்றி வந்தீங்க அந்த மாதிரி போகுது. ஆமாம், ரூபாக்கு நீங்கள் சத்தியமாக இதாகிடுச்சு. இந்த மாதிரிலாம் பாட்டெலாம் பாட மாட்டான், கேட்டாலே பாட மாட்டான். இப்போ பாட்டாக எடுத்து ஊற்றிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்குது, ரொம்ப யாருமே இல்லைங்க, ரொம்ப சரியாக இருக்கு. நீங்களே பார்க்குறீங்க, ஒரே ஒரு ரைட்டில் ஒரு 5 பேர் போயிட்டு வராங்க. ஸோ எங்களுக்கே உருவாக்கின படகு சவாரி மாதிரி இருக்கு, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்.